குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் டூ மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட் எக்ஸசைஸ் ஒன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேவா என்ன டாபிக் ஸ்டார்ட் பண்ண போறோம் படிக்க போறோம் சரியா ஓகே இப்போ இனிஷியலா ஆரம்பத்துல எல்லாம் நம்ம டைம் எப்படி பாத்துட்டு இருந்தோம் அப்படின்னா வாட்டர் கிளாக்கு சாண்ட் கிளாக்கு கேண்டில் கிளாக்கு சன் டெல் அதை யூஸ் பண்ணி தான் டைமிங் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஆமாவா அது ஆரம்பத்துல இங்க பாருங்க இது தான் வாட்டர் கிளாக்கு அந்த தண்ணி ஊற்றி அது முடிகிற வரல இவ்வளோ மணி நேரம் அப்படின்னு கணக்கு வச்சுப்பாங்க அதே போல அந்த சன்டைல் அந்த நிழல் விழுகிறத வச்சு கேண்டில் கிளாக்கு அந்த கேண்டில் ஃபுல்லாக எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு டைமிங் அப்படின்னு அதே போல சேண்ட் கிளாக்கு மணல் கொட்டி வச்சு அது கீழே இறங்கி முடிச்சிடுச்சினா அது ஒரு டைமிங் அந்த மாதிரி பினிஷியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் நாமா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெக்னாலஜிலாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப நிறைய நம்ம டிஜிட்டல் கிளாக் அப்படின்னு நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கரெக்டா அப்ப இந்த மாதிரி இந்த மெஷ் டைமிங் பத்தி படிக்கிறோம் அப்படினாவே அதுக்கு என்ன நேம் அப்படின்னா ஹாராலஜி ஓகேவா ஸ்டடி ஆஃப் டிவிசஸ் தட் ஆர் மெஷரிங் த டைம் இஸ் கால்டு ஹாராலஜி அந்த டைம் பத்தி படிக்கக்கூடிய அந்த பிரிவு அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஹாராலஜின்னு நேம் சரியா சரி இப்ப யூனிட்ஸ் ஆஃப் டைம் டைமோட அந்த யூனிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா செகண்ட் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலயே ஸ்மால் வந்து செகண்ட் அப்புறம் மினிட்ஸாக கன்வெர்ட் ஆகும் அப்புறம் மினிட் எல்லாம் சேரும்பொழுது பொழுது ஹவர் ஹவர் எல்லாம் சேர்ந்துச்சுன்னா டேவா கன்வெர்ட் ஆகும் டே எல்லாம் சேர்ந்து வீக்கா கன்வெர்ட் ஆகும் வீக் எல்லாம் சேர்ந்து மந்த்து மந்த் எல்லாம் சேரும் பொழுது இயரா கன்வெர்ட் ஆகும் இது சரியா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீடிங் த டைம் டைம் எப்படி ரீட் பண்றது அப்படின்னு தெரியணும் இங்க பாருங்க இதுதான் கிளாக். அம்மா கிளாக் எப்படி போடுறன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் வழக்கம் வளா சர்க்கிள் போட்டுக்கோங்க. இங்க பாருங்க இந்த டுவெல்லும் சிக்ஸும் 6 நேரா இருக்கணும். கரெக்ட்டா இப்படி நேரா இருக்கணும். அதே 9 நைனும் த்ரீயும் உம் நேரா இருக்கணும். சரியா? அப்புறம் இந்த பிட்வீன்ல ஒன் டூ இந்த பிட்வீன்ல ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் 10 11 இருக்கணும். ஓகேவா? 12 6 நேரா இருக்கணும். 9 3 நேரா இருக்கணும். ஓகேவா?

ஒரு மூணு முள் இருக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா முள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இங்க பாருங்க ஒண்ணு ஹவர் ஹேண்டு இன்னொன்னு மினிட்ஸ் ஹேண்டு இன்னொன்னு செகண்ட்ஸ் ஹேண்ட் இந்த மூணு தான் கிளாக்ல இருக்கும் சரி இப்ப டூ ஓ கிளாக் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கலாம் இப்ப டூ ஓ கிளாக் அப்படிங்கும் பொழுது இங்க பாருங்க இந்த சின்ன முல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சின்ன முல் அப்படிங்கிறது தான் நமக்கு ஹவர் ஹேண்டு ஓகேவா பெரிய முள் அப்படிங்கிறது மினிட்ஸ் ஹேண்டு சுத்திட்டே இருக்கும் இல்லையா அந்த நொடிமுள்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து செகண்ட்ஸ் ஹேண்ட் சரியா இப்போ டூ ஓ கிளாக் அப்படின்னா இங்க பாருங்க அந்த சின்ன முள் இருக்குல்ல ஹவர் ஹேண்ட் அதுக்கு பேரு அது கரெக்டா இந்த டூக்கு நேரம் இருக்கணும் டூ ஓ கிளாக் அப்ப அந்த மினிட்ஸ் ஹேண்ட் பெரிய முள் வந்து டுவெல்லுக்கு நேரம் இருக்கணும் இப்போ இதுதான் டூ ஓ கிளாக் ஆமாவா இந்த சின்ன முள் அப்படின்னு சொல்றது ஹவர் ஹேண்ட் பெரிய முல் அப்படின்னு சொல்றது மினிட்ஸ் ஹேண்டு சுத்திட்டே இருக்கிற அந்த நொடி முல்லோட நேம் வந்து செகண்ட்ஸ் ஹேண்டு ஓகே ஓகே இப்போ இந்த டைம் எப்படி ரீட் பண்ண போறோம் ரீடிங் த டைம்னா என்ன அப்படின்னா டூ வேஸ்ல ரீட் பண்ணலாம் ரெண்டு வழி இருக்கு என்ன என்ன அப்படின்னா பாஸ்ட் யூஸ் பண்ணி ரீட் பண்றது டூ யூஸ் பண்ணி ரீட் பண்றது சரியா இப்போ இந்த பாஸ்ட் யூஸ் எங்க பண்ணணும் அப்படின்னா இந்த ஹாஃப் அன் ஹவர் குள்ள பாஸ்ட் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஹாஃப் அன் ஹவர் குள்ள ஓகேவா ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இந்த ரைட் சைடுல இருக்கக்கூடிய இந்த ஹாஃப் அன் ஆர்க்குள்ளதான் பாஸ்ட் யூஸ் பண்ணனும் டூ யூ எப்ப யூஸ் பண்ணனும் அப்படின்னா இந்த சைடு இருக்கக்கூடிய ஹாஃப் அன் ஆர் இருக்கு லெஃப்ட் சைடுல டூ ரைட் சைடுல தான் பாஸ்ட் யூஸ் பண்ணனும் அது எப்படி பாஸ்ட் அப்படின்னா இப்ப டூ ஓ கிளாக் அப்படி இப்ப நான் இங்கே போட்டிருக்கேன் ஆமாவா இதை எப்படி ரீட் பண்ணுவோம் அப்படின்னா டூ ஓ கிளாக்னு தான் ரீட் பண்ணிக்குவோம் இப்போ பாருங்க இதுலயே ட்ராப் பண்றேன் பாருங்க ஒரு த்ரீ டென் அப்படிங்கறத ட்ராப் பண்ணலாம் த்ரீ அப்படிங்கும் பொழுது ஸ்மால் ஹேண்ட் அந்த சின்ன முள்ள இருக்கு அது ஹவர் ஹேண்ட் த்ரீக்கு நேரம் த்ரீ டென் அப்படிங்கும் பொழுது இதுதான் கரெக்டா இப்ப பாருங்க பென்சில் இங்க போட்டிருக்கிறது பாருங்க ஃபர்ஸ்ட் போட்ட டூ ஓ கிளாக் பார்க்க வேணா இப்ப த்ரீ டென் அப்படிங்கிற டைமிங் நான் மார்க் பண்ணிருக்கேன் அம்மாவா த்ரீ டென்ங்கிற டைமிங் மார்க் பண்ணிருக்கேன் இப்போ இதை பாஸ்ட் வச்சு எப்படி சொல்லலாம் அப்படின்னா மூணு மணி ஆகி பத்து நிமிஷம் ஆகுது அப்படின்னு அர்த்தம் அம்மாவா அப்ப அதை இங்கிலீஷ் நீங்க எப்படி பாஸ்ட் யூஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா

இப்போ ஒன் தேர்ட்டி அப்படிங்கிற டைமிங் எடுத்துக்கலாம் ஒன் தேர்ட்டி அப்படின்னா தேர்ட்டி அப்படின்னா தேர்ட்டின்னு மார்க் பண்ணிருக்கேன் தேர்ட்டி ஆமாவா அப்ப இந்த சிக்ஸ் அப்படிங்கறது என்னது தேர்ட்டி அப்ப தேர்ட்டி மினிட் பாஸ்ட் ஒன் ஏன்னா ஒன் ஓ ஆகி அரை மணி நேரம் ஆகுது அப்படின்னு அர்த்தம் சரியா இது வந்து பாஸ்ட் யூஸ் பண்றது இந்த சைடு இப்ப ஒன் ஃபார்ட்டின்னு வச்சுக்கலாம் இது நேரம் ஃபார்ட்டி அப்படிங்கும் இது தேர்ட்டினா தேர்ட்டி கரெக்டா இப்ப ஒன் ஃபார்ட்டி அப்படின்னு பார்த்தாச்சு இங்க பாருங்க அப்படின்னா இப்போ ஒன் ஃபார்ட்டின்னு தானே நான் மார்க் பண்ணியிருக்கேன் டூ பார்க்கணும் அப்படின்னா ஒன் ஓ கிளாக்கு அடுத்த என்ன கிளாக் வரும் அப்படின்னு நமக்கு அடுத்த எவ்வளவு மணி நேரம் வரும் நமக்கு தெரியணும் ஒன் ஓ கிளாக்கு அப்புறம் என்ன வரும் டூ ஓ கிளாக் வரும் அப்ப எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா கொடுத்திருக்க அந்த டைமிங்கும் அடுத்த மணி நேரத்தை எடுத்துக்கணும் அப்ப இங்க பாருங்க எயிட்ல இருக்கு அப்ப இன்னும் எவ்வளவு இருக்கு நீங்க பாக்கணும் டுவெண்ட்டி அப்ப ரெண்டு மணி ஆகிறதுக்கு இன்னும் இங்க எவ்வளோ நேரம் இருக்கு இன்னும் இருபது நிமிஷம் இருக்கு ஆமாவா அதை எப்படி அப்ப நம்ம எழுதிக்லாம் அப்படினா 20 मिनिट 2 அடுத்து என்ன கிள 1 140 அப்படிங்கும்போது அடுத்து என்னது 2 மணி வரணும் அப்ப 2 இங்கே பாருங்க நல்லா பாத்துக்கோங்க பாஸ்ட் இந்த சைடு யூஸ் பண்ணனும் சரியா 2 அப்படிங்கறது இந்த சைடு யூஸ் பண்ணனும் இப்போ இங்கே பாருங்க நமக்கு நிறைய கொடுத்திருக்காங்க பாஸ்ட் யூஸ் பண்ணி இந்த பாஸ்ட் எல்லாமே இந்த சைடல தான் ரைட் சைடு தான் யூஸ் பண்ணனும் இங்க பாருங்க 4 5 அப்படி மார்க் பண்ணிட்டாங்க அப்ப என்ன அர்த்தம் நாலு மணி ஆகி அஞ்சு நிமிஷம் ஆகுது அப்ப ஃபைவ் மினிட்ஸ் பாஸ்ட் ஃபோரு என்ன என்ன டைம் சொல்லிருக்காங்களோ அதே தான் இங்க வரும் சரியா ஃபைவ் மினிட்ஸ் பாஸ்ட் ஃபோரு ஆனா டூ அப்படிங்கும் பொழுது நல்லா பாத்துக்கோங்க இப்ப ஃபோர் ஃபார்ட்டின்னு மார்க் பண்ணிருக்காங்க அப்ப என்ன தான் இருக்குன்னா ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி அப்ப இன்னும் அடுத்த மணி நேரம் ஆகிறதுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கு அப்ப டுவெண்ட்டி மினிட்ஸ் டூ ஃபோர்லலாம் போடக்கூடாது சரியா பாஸ்ட்ல வேணா நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா இவ்வளோ மணி நேரம் ஆகுது இவ்ளோ நிமிஷம் ஆகுதுன்னு அர்த்தம் ஆனா இந்த டூ அப்படிங்கும்போது அடுத்த மணி நேரம் ஆகுறதுக்கு இன்னும் இவ்வளோ நேரம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இங்க பாருங்க ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் இது வந்து நம்ம நாளே முக்கால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப இன்னும் அஞ்சு மணி ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு

பாஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே ரைட் சைடில் சொல்லணும் சரியா கரெக்டாக இந்த சிக்ஸ்ஸு தேர்ட்டி மினிட்ஸ் வரையிலுந்தான் இந்த சைடு ஃபுல்லா தான் பாஸ்ட் தேர்ட் பாஸ்ட் தேர்ட்டி தாண்டி இருச்சு அப்படினாவே இந்த சைடு எல்லாமே டூ வரணும் தேர்ட்டிக்கு முன்னாடி தேர்ட்டி வரையிலும் தான் பாஸ்ட்டு யூஸ் பண்ணணும் ஓகேவா தேர்ட்டியை தாண்டி இருச்சுனாவே டூவை யூஸ் பண்ணணும் இப்போ பாருங்க ட்ரைதீஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க சரி த ஃபாலோயிங் டைம் இன் டூ வேஸ் இப்போ நைன் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க

ஃபைவ் ஓ கிளாக் ஆகுறதுக்கு டென் மினிட்ஸ் இருக்கு அப்ப எப்படி சொல்லலாம் டென் மினிட்ஸ் டு ஃபைவ் சரியா அப்ப அந்த மாதிரி தான் பாஸ்ட் யூஸ் பண்றது எப்படி டூ யூஸ் பண்றது எப்படி அப்படின்னு தெரியுதா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மெஷர்ஸ் ஆஃப் டைம் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த மெஷர்ஸ் ஆஃப் டைம் டைமிங் பத்தி படிக்கிறதுக்கு என்ன நேம் அப்படின்னா ஹாராலஜி யூனிட்ஸ் ஆஃப் டைம் எல்லாம் என்ன அப்படின்னா செகண்ட் மினிட் ஹவர் டே வீக் மந்த் இயர் அதே போல டைமிங் எப்படி ரீட் பண்றது அப்படின்னா பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம் டூ வேஸ் இருக்கு பாஸ்ட் ஒன்னு டூ ஒன்னு யூஸ் பண்ணி ரீட் பண்றது எப்படின்னு பார்த்தோம் டைம் எப்படி கன்வெர்ட் பண்றது நம்ம எப்படி இந்த எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஒன்ல கிலோ கிராம கிராமா அதே போல மில்லி கிராமா சென்டி கிராமா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு படிச்சுக்கிட்டேன் இல்லையா அதே போல டைமிங்லயும் கன்வர்ஷன் ஆஃப் டைம் இருக்கு மினிட்ஸ் எப்படி ஹவரா கன்வெர்ட் பண்றது ஹவர் எப்படி செகண்ட்ஸா கன்வெர்ட் பண்றது அப்படின்னு கன்வர்ஷன் ஆஃப் டைம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் தேங்க் யூ